சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் போராட்டம் 7வது நாளாக தொடரும் நிலையில் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்ச்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு, போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக சாம்சங் ஆலையில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 3 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் இந்த பிரச்சினையில் தலையிடக் கோரி பேரணியில் ஈடுபடவிருந்தனர். ஆனால் பேரணியில் பங்கேற்க வந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனிடையே வழக்கம்போல் போராட்டக் களத்திற்கு வரும் ஊழியர்களை சோதனைக்கு பிறகே காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல்காந்தி நாடு திரும்பினார். கடந்த 8ஆம் தேதி அமெரிக்கா சென்ற ராகுல்காந்தி வாஷிங்டன், டெக்சாஸ் மற்றும் டல்லாஸ் ஆகிய நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய ராகுல்காந்தி இந்திய வம்சாவளியினர் நடத்தும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அமெரிக்க பயணத்தின் போது மூத்த ஊடகவியலாளர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரையும் ராகுல்காந்தி சந்தித்து பேசினார். அமெரிக்க பயணத்தின் போது இந்திய அரசியல் நிலவரம், இடஒதுக்கீடு, பாஜக அரசு தொடர்பாக அவர் பேசியிருந்த கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 8 நாட்கள் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு ராகுல்காந்தி டெல்லி திரும்பினார். நெல்லையில் அதிமுக பெண் நிர்வாகியிடம் அத்துமீறிய புகாரில் அக்கட்சியைச் சேர்ந்த வட்டச் செயலாளர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பெண் நிர்வாகி ஒருவர் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது மேலப்பாளையம் பகுதி வட்டச் செயலாளர் நவீன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறினார். மேலும் செல்போனில் அழைத்து தன்னை மிரட்டுவதாகவும் அப்புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அதிமுக நிர்வாகி நவீன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடன இயக்குநர் ஜானி மீது ஆந்திர மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் திரைப்பட நடன கலைஞரான பெண் ஒருவர் நடன இயக்குநர் ஜானி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதில் அவரிடம் தான் நடன கலைஞராக வேலை செய்து வந்ததாகவும், அப்போது சென்னை, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடந்த படப்பிடிப்பின் போது தன்னை ஹோட்டலில் வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் புகார் அளித்தார். இதனையடுத்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடன இயக்குநர் ஜானி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து கேரள திரைத்துறையில் பல்வேறு பாலியல் புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது ஆந்திராவிலும் புகார் எழுந்துள்ளது. நடிகர் கார்த்தியின் 29வது திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தை டானாகாரன் படத்தை இயக்கிய தமிழ் இயக்கவுள்ளார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படம் 2025ஆம் ஆண்டு வெளியாகிறது. கார்த்தி தற்போது 96 திரைப்பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் மெய்யழகன் படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் முன்னோட்டம் மற்றும் பாடல்கள் அண்மையில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய 28வது படமாக நலன் குமாரசாமி இயக்கத்தில் வா வாதியார் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கும் இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியாகி 1 வருடம் நிறைவடைந்ததையடுத்து இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் படக்குழுவுக்கு நன்றி தெரிவித்த ஆதிக், தனக்கு நம்பிக்கை கொடுத்த அஜித்துக்கு நன்றி என்றும் கூறியுள்ளார். தற்போது அஜித் நடித்து வரும் குட்பட் அக்லி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வருகிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால், எஸ் ஜே சூர்யா கூட்டணியில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் சிறார்களுக்காக நடத்தப்பட்ட நூதன விளையாட்டுப் போட்டி பலரையும் கவர்ந்தது. ஹாபி ஹார்சிங் எனப்படும் குதிரை பொம்மையின் தலையை வைத்து ஓடும் போட்டிகள் ஜெர்மனியில் பிரசித்தி பெற்றது. சிறாருக்காக தனித்து நடத்தப்படும் இந்த போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற சிறார் தடைகளை தாண்டியும் குதிரை போன்று ஓடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். போட்டியின் நேர அளவு, இசைக்கு ஏற்ப குதிரை போன்று குதிக்கும் முறை உள்ளிட்ட அம்சங்களை வைத்து வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பிரேசிலில் அமேசான் காடுகளில் பல இடங்களில் வறட்சி நிலவுவதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
மானாஸ் பகுதி வழியாக செல்லும் சொலிமோஸ் ஆற்றின் பல இடங்களில் தண்ணீர் வரத்து இன்றி மணல் திட்டுகள் காணப்படுகின்றன. இதனால் ஆற்றின் மேற்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் அத்தியாவசிய பொருட்களை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாளுக்கு நாள் நீரின் தன்மை மாறி வருவதால் மீன்கள் இறந்து விடுவதாகவும் இதன் காரணமாக மீன்பிடி தொழிலும் முடங்கியுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் போதிய மழை இல்லாததே இந்த நிலைக்கு காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி குஜராத்தில் பல்வேறு வணிக நிறுவனங்கள் ஏராளமான சலுகைகளை அறிவித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி குஜராத் மாநிலம் சூரத் நகரில் இயங்கும் ஆட்டோக்கள் வணிக நிறுவனங்கள் ஏராளமான சலுகைகளை அறிவித்துள்ளன. சலுகைகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனிடையே சூரத்தில் மால்களில் உள்ள ஜவுளி கடைகளில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. மத்திய பிரதேசத்தில் சொகுசு கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். இந்தூர் நகரில் சாலையில் அதிவேகமாக சென்ற BMW சொகுசு கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 பெண்களும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காரை ஓட்டி வந்த கஜேந்திர பிரதாப் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த திஷா ஜாடோன், லட்சுமி தோமர் ஆகியோர் கண்காட்சி ஒன்றை பார்த்துவிட்டு திரும்பிய போது விபத்தில் சிக்கியது காவல்துறை விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. சொகுசு கார் சாலையில் எதிர் திசையில் மாறி வந்ததே விபத்திற்கு காரணம் என்பது CCTV கேமரா காட்சிகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு ஆளான மீனவர்களை தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் சந்தித்து நிதியுதவி வழங்கினார். சிறுதூர் பகுதி மீனவர்களின் ஃபைபர் படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 மீனவர்கள் கடலில் தத்தளித்து பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை சந்தித்த ஆனந்த் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சேதமடைந்த படகை சரி செய்வதற்காக அதன் உரிமையாளரிடம் நிதியுதவி வழங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தென்காசி அருகே மீண்டும் உள்ளூரில் முகாமிட்டு குளத்தில் நீந்திய யானைகளை வனத்துறையினர் விரட்டினர். மேற்கரை, வடக்கரை, பண்பொழி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் யானைகள் கூட்டம் தோட்டங்களை சேதப்படுத்துவது வழக்கமாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரிசல் குடியிருப்பு பகுதியில் முகாமிட்ட ஒற்றை காட்டு யானை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டது. தொடர்ந்து யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் பண்பொழி குளம் மற்றும் வடக்கரை நெடுங்குளம் பகுதியில் நீந்திக் கொண்டிருந்த 3 யானைகளை விவசாயிகள் கண்டனர். இது குறித்து தகவல் அளித்த நிலையில் அங்கு வந்த வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மதுரையில் பெண்கள் விடுதி தீ விபத்து தொடர்பாக கைதான விடுதி உரிமையாளர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் கடந்த 13ஆம் தேதி தீ விபத்து நேரிட்டது. இதில் இரும்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரலைச் சேர்ந்த பரிமளா சௌத்ரி, தனியார் கல்வி நிறுவனத்தில் பணிபுரிந்த எட்டயபுரம் பேரிலோபன்பட்டியைச் சேர்ந்த ஆசிரியை சரணி ஆகியோர் உயிரிழந்தனர். விபத்தில் தீக்காயமடைந்த மேலாளர் புஷ்பா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தீ விபத்து தொடர்பாக வருவாய்த்துறையினர் அளித்த புகாரின் பேரில் திடீர் நகர் காவல்துறையினர் விடுதி உரிமையாளர் இன்பாவை கைது செய்தனர். இந்நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சனைகளை குறிப்பிட்டு விடுதி உரிமையாளர் இன்பா ஜாமீன் பெற்றதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார். 2024 ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான எம்மி விருதை ஜெரிமி ஆலன் ஒயிட் வென்றுள்ளார். அமெரிக்காவில் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு எம்மி விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான எம்மி விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. பீகாக் திரையரங்கில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் ஏராளமான சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நட்சத்திரங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. த பியர் என்ற நகைச்சுவை தொடரில் நடித்ததற்காக ஜெரிமி ஆலன் ஒயிட்டிற்கு எம்மி விருது வழங்கப்பட்டது. இந்த தொடர் பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை அள்ளியது. ஹேக்ஸ் என்ற தொடரில் பிரதான பாத்திரத்தில் நடித்த ஜீன் ஸ்மார்ட்டுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. இவை தவிர சிறந்த துணை நடிகர், துணை நடிகை, சிறந்த திரைக்கதை, சிறந்த ரியாலிட்டி நிகழ்ச்சி, சிறந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி என பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன.
திமுக பவள விழாவையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயம் மற்றும் அன்பக கட்டட வளாகங்கள் வண்ணமின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினம், பெரியாரின் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட தினம் ஆகிய முப்பெரும் விழாக்கள் மற்றும் திமுகவின் பவள விழாவையொட்டி இந்த அலங்கார ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்ணா அறிவாலயத்தின் நுழைவாயிலில் வளைவு வடிவில் அமைக்கப்பட்டுள்ள வண்ண விளக்குகள் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளது. அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள அண்ணா கருணாநிதியின் சிலைகளும் வண்ணமின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. திமுக பவள விழாவையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலினால் வெளியிடப்பட்ட லட்சினை லேசர் ஒளிக்கதிர் மற்றும் மின் விளக்குகளால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் திமுக இளைஞரணியின் தலைமையகமான அன்பகமும் மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. அமெரிக்க பயண அனுபவங்களை தொகுப்புகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுத தொடங்கியுள்ள நிலையில் அதன் முதல் பகுதி தற்போது வெளியாகியுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க சமீபத்தில் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு 2 நாட்களுக்கு முன்பு தமிழகம் திரும்பினார். இந்நிலையில் தனது அமெரிக்க பயண அனுபவங்களை அமெரிக்க பயணச் சிறகுகள் என்ற தலைப்பில் கடித தொகுப்புகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுத தொடங்கியிருக்கும் நிலையில் அதன் முதல் பகுதி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசியதையும் அங்கு வாழும் தமிழ் மக்களின் வரவேற்பினால் நெகிழ்ந்து போனதையும் சுவாரஸ்யமான முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ளார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிஃபா வைரஸ் பாதிப்பால் 24 வயது இளைஞர் உயிரிழந்தார். அந்த நபர் பெங்களூருவிலிருந்து கேரளாவுக்கு வந்திருந்த நிலையில் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த தகவலை அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். உயிரிழந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்த அவரது நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் 5 நபர்களுக்கு லேசான காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பதாகவும் அவர்களது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறினார். உலக சுகாதார மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த 2018 கேரளாவில் நிஃபா வைரசால் 17 நபர்கள் உயிரிழந்தனர். நாட்டு மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நமல் ராஜபக்சவால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அம்பாறை நகரில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தற்போது கட்சியில் மீண்டும் இணைய வாய்ப்பு உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளர் நமல் ராஜபக்சே, கட்சி தாவலை தடுக்க நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். கட்சி தாவல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் நமல் ராஜபக்சே கூறினார். இலங்கையில் அதிபர் தேர்தல் வரும் 21 தேதி நடைபெறுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சீனாவைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானிகள் பவளப்பாறைகளை பாதுகாப்பதற்கான ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளனர். 70 விழுக்காடு அளவுக்கு கடலால் சூழப்பட்டுள்ள இந்த பூமி பந்தில் கடலுக்கடியில் நிலைத்திருக்கும் வெப்பமண்டல காடுகளாக பவளப்பாறைகள் திகழ்கின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக இந்த பவளப்பாறைகளுக்கு அச்சுறுத்தல் இருந்து வரும் நிலையில் இவற்றை பாதுகாக்க சீன ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தீர்வை கண்டறிந்துள்ளனர். திருக்கை மீன் போன்ற ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ள விஞ்ஞானிகள் அதன் மூலம் பவளப்பாறைகளின் நிலையை கண்காணித்து அவற்றை பாதுகாக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆய்வக பணிகள் முடிவடைந்து நீச்சல் குளத்தில் அந்த திருக்கை மீன் ரோபோ பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் அனைத்து பரிசோதனைகளும் நிறைவடைந்து கடலில் விடப்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் நடைபெறவுள்ள இலையுதிர்கால திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நகரங்கள் தயாராகி வருகின்றன. செப்டம்பர் மாத மத்தியில் வரும் பௌர்ணமியன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த திருவிழா இந்த ஆண்டு நாளை கொண்டாடப்படுகிறது. நாளை இரவு நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதை முன்னிட்டு குவான்ஷி ஜுவாங் பிராந்தியத்தில் உள்ள நானிங் நகரம் விழாக்குளம் பூண்டுள்ளது. நகரம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு இடங்களில் அலங்கார வளைவுகள், அன்னம், டிராகன், பறவைகள், மலர்கள் உள்ளிட்ட வடிவங்களில் மின் விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் அவற்றை புகைப்படமும் எடுத்துச் செல்கின்றனர். இந்த அலங்கார மின் விளக்குகள் வரும் அக்டோபர் 31 வரை காட்சிக்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.